சடப்பொருளின் கட்டமைப்பும் அளவும். இவ் அளவை கற்பதன் மூலம் பின்வரும் பயிற்சிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அணுவின் பல் வகைமையை வெளிக்கொணர்வதற்கு விஞ்ஞான குறி வழக்குகளை பயன்படுத்துவோம். அணுவன், திணிவன், இலத்திரன் நிலையமைப்பு. இலத்திரன் நிலையமைப்பு. இலத்திரன் நிலையமைப்பு என்றால் என்ன? அணுக்கருவில் இருந்து வெளிப்புறமாக முறையே ஒவ்வொரு சக்தி மட்டத்திலும் இலத்திரன் நிரம்பியுள்ள முறைமையை வகை குறித்தல் இலத்திரன் நிலையமைப்பு எனப்படும். சக்தி மட்டங்களும் இலத்திரன்களும். இலத்திரன் நிலையமைப்பு அணு எண்ணை வைத்தே எழுதப்படுகிறது. இங்கு அணு ஒன்றினுடைய மத்தியில் காணப்படுவது கரு ஆகும். அதனைச் சூழ முதலாம் சக்தி மட்டம், இரண்டாம் சக்தி மட்டம், மூன்றாம் சக்தி மட்டம் என்ற ஒழுங்கில் அமைந்திருக்கும். முதலாம் சக்தி மட்டமானது ஆங்கில எழுத்தில் கே என குறிக்கப்படும். இரண்டாம் சக்தி மட்டமானது ஆங்கில எழுத்தில் எல் என குறிக்கப்படும். மூன்றாம் சக்தி மட்டமானது ஆங்கில எழுத்தில் எம் என குறிக்கப்படும். நான்காம் சக்தி மட்டமானது ஆங்கில எழுத்தில் என் என குறிக்கப்படும். சக்தி மட்டங்களில் நிரம்பும் இலத்திரன்களின் எண்ணிக்கையை நாம் அறிவோம். சக்தி மட்டங்களில் நிரம்பும் இலத்திரன்களின் எண்ணிக்கையை அறிந்து கொள்வதற்கு இரண்டினுடைய எண் வர்க்கம் எனும் சமன்பாடு பயன்படுத்தப்படுகிறது. இவ் அட்டவணையை நாம் கருத்தில் கொள்ளும் பொழுது முதலாம் சக்தி மட்டம், அதனுடைய பெயர் கே, முதலாம் சக்தி மட்டத்தில் நிரம்பும் இலத்திரன்களின் எண்ணிக்கை இரண்டின் எண் வர்க்கம் என்னும் சமன்பாட்டில் எண்ணிற்காக ஒன்றினை பிரதியிடும் பொழுது எமக்கு விடையாக இரண்டு கிடைக்கிறது. இங்கு இரண்டு என்பது முதலாம் சக்தி மட்டத்தில் நிரம்புகின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கையாகும். இவ்வாறு இரண்டாம் சக்தி மட்டத்தை கருதும் பொழுது எண்ணிற்காக நாம் இரண்டினை பிரதியிடுவோம். அப்போது எமக்கு விடையாக எட்டு கிடைக்கிறது. இங்கு எட்டு என்பது இரண்டாம் சக்தி மட்டத்தில் நிரம்புகின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கையாகும். இவ்வாறு மூன்றாம் சக்தி மட்டத்தை நாம் கருதும் பொழுது எண்ணிற்காக மூன்றினை பிரதியிடுவோம். அப்போது எமக்கு விடையாக பதினெட்டு கிடைக்கிறது. இங்கு பதினெட்டு என்பது மூன்றாம் சக்தி மட்டத்தில் நிரம்புகின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கையாகும். இவ் அடிப்படையிலே நான்காம் சக்தி மட்டத்தை கருதும் பொழுது நான்காம் சக்தி மட்டமானது எண்ணிற்காக பிரதியிடப்படும். அப்போது எமக்கு விடையாக 32 கிடைக்கும். 32 என்பது நான்காம் சக்தி மட்டத்தில் நிரம்புகின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கையாகும். இதேபோன்று ஐந்தாம் சக்தி மட்டத்தை நாம் கருதும் பொழுது எண்ணிற்காக ஐந்தினை பிரதியிடுவோம். இப்போது 50 எமக்கு விடையாக கிடைக்கிறது. இங்கு 50 என்பது ஐந்தாம் சக்தி மட்டத்தில் நிரம்புகின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கையாகும். இலத்திரன் நிலையமைப்பை எழுதுவோம். இங்கு 1 முதல் 20 வரையான மூலகங்கள் ஏறுவரிசைப்படி தரப்பட்டுள்ளன. அவ் ஏறுவரிசையானது அணு எண்ணை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. அதில் நிரம்புகின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை, அதாவது அணுக்களின் சக்தி மட்டத்தில் நிரம்புகின்ற இலத்திரன்களின் எண்ணிக்கை, முதலாம் சக்தி மட்டம், இரண்டாம் சக்தி மட்டம், மூன்றாம் சக்தி மட்டம், நான்காம் சக்தி மட்டம் என்ற ஒழுங்கில் தரப்படுகிறது. முதலாவதாக நாம் ஐதரசனை கருதுவோம். ஐதரசன் அணு எண் ஒன்றினை கொண்டுள்ளது. எனவே இதனுடைய இலத்திரன் நிலையமைப்பில் முதலாம் சக்தி மட்டத்தில் 1 இலத்திரன் மாத்திரம் நிரம்புகின்றது. அடுத்ததாக ஹீலியத்தை நாம் கருதுவோம் எனின் ஹீலியத்தினுடைய அணு எண் 2 ஆகும். அதனுடைய இலத்திரன் நிலையமைப்பில் முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்கள் நிரம்பல் அடைகின்றன. இப்போது முதலாம் சக்தி மட்டம் பூரணப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நாம் லிதியத்தை கருதுவோம் எனின் லிதியத்தினுடைய அணு எண் 3 ஆகும். இதனுடைய இலத்திரன் நிலையமைப்பை நாம் கருதும்போது முதலாம் சக்தி மட்டத்தில் 2 இலத்திரன்கள் இரம்பல் அடையும்.
ஏனியதாக கருதப்படும் ஒரு இலத்திரன் இரண்டாம் சக்தி மட்டத்திற்கு செல்லும். இவ்வாறு பெரலியத்தை நாம் கருதும் பொழுது பெரலியம் அணுகன் நான்கை உடையது. முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் நிரம்பும். போரனை கருதும் பொழுது அணுகன் ஐந்து ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் மூன்று இலத்திரன்களும் நிரம்பும். காபனை கருதும் பொழுது அணுகன் ஆறு ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் நான்கு இலத்திரன்களும் நிரம்பும். நைதரசனை கவனத்தில் கொள்ளும் பொழுது அணுகன் ஏழு ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் ஐந்து இலத்திரன்களும் நிரம்பும். ஒட்சிசனை கருதும் பொழுது அணுகன் எட்டு ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் ஆறு இலத்திரன்களும் நிரம்பும். புளோரினை கவனத்தில் கொள்ளும் பொழுது அணுகன் ஒன்பது ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் ஏழு இலத்திரன்களும் நிரம்பும். நியோனை கருதும் பொழுது அணுகன் பத்து ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரன்களும் நிரம்பும். இப்போது இரண்டாம் சக்தி மட்டம் நிரம்பல் அடைந்துள்ளது. எனவே அடுத்து வருகின்ற மூலகங்கள் மூன்றாம் சக்தி மட்டத்தில் தமது இலத்திரன்களை நிரப்பத் தொடங்கும். இவ்வாறு நாம் சோடியத்தை கருதும் பொழுது சோடியத்தின் அணுகன் பதினொன்று ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரன்களும் மூன்றாம் சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரனும் நிரம்பும். மக்னீசியத்தை கருதும் பொழுது மக்னீசியத்தின் அணுகன் பன்னிரண்டு ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரன்களும் மூன்றாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் நிரம்பும். அலுமினியத்தை கருத்தில் கொள்ளும் பொழுது அணுகன் பதிமூன்று ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரன்களும் மூன்றாம் சக்தி மட்டத்தில் மூன்று இலத்திரன்களும் நிரம்பும். சிலிக்கனை கவனத்தில் கொள்ளும் பொழுது அணுகன் பதினாலு ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு, இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு, மூன்றாம் சக்தி மட்டத்தில் நான்கு இலத்திரன்கள் நிரம்பும். பொசுபரசை கவனத்தில் கொள்ளும் பொழுது அணுகன் பதினைந்து ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு, இரண்டாம் சக்தி மட்டத்தில் இரண்டு, மூன்றாம் சக்தி மட்டத்தில் பதினைந்து ஆகும். கந்தகத்தை கருத்தில் கொள்ளும் பொழுது அணுகன் பதினாறு. முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு, இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு, மூன்றாம் சக்தி மட்டத்தில் ஆறு ஆகும். குளோரினை கருதும் பொழுது அணுகன் பதினேழு ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு, இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு, மூன்றாம் சக்தி மட்டத்தில் ஏழு ஆகும். ஆகனை கருத்தில் கொள்ளும் பொழுது அணுகன் பதினெட்டு ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு, இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு, மூன்றாம் சக்தி மட்டத்தில் எட்டு. இப்போது மூன்றாம் சக்தி மட்டம் ஆகனுக்கு நிரம்பல் அடைந்துள்ளது. எனவே அடுத்து வருகின்ற அணுக்கள் தமது இலத்திரன்களை நான்காம் சக்தி மட்டத்தில் நிரப்ப ஆரம்பிக்கும். அவ்வாறே பொட்டாசியத்தினுடைய அணுகன் பத்தொன்பது ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு, இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு, மூன்றாம் சக்தி மட்டத்தில் எட்டு, நான்காம் சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரனும் நிரம்பல் அடையும். இவ்வாறே கல்சியத்தை நாம் கருதும் பொழுது கல்சியத்தின் அணுகன் இருபது ஆகும். முதலாம் சக்தி மட்டத்தில் இரண்டு, இரண்டாம் சக்தி மட்டத்தில் எட்டு, மூன்றாம் சக்தி மட்டத்தில் எட்டு, நான்காம் சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் நிரம்ப ஆரம்பிக்கும். தரம் பத்தாம் ஆண்டை கற்கும் எமக்கு ஒன்று தொடக்கம் இருபது வரையான மூலகங்களின் இலத்திரன் நிலையமைப்பு எழுத இயலுமாக இருந்தால் அது போதுமானதாக இருக்கும். இவ்வாறு இலத்திரன் நிலையமைப்பை எழுதிய நாம் இப்போது அவற்றை எவ்வாறு சக்தி மட்டங்களில் வரைவது என அவதானிப்போம். இலத்திரன் நிலையமைப்பை வரைவோம். இங்கே ஐதரசன் அணு காட்டப்படுகிறது. ஐதரசன் அணு இரண்டு ஒன்று ஆகும். மத்தியில் கருவும் அதனை சுற்றி ஒரு சக்தி மட்டமும் அமைந்திருக்கும். இங்கு அமைந்திருக்கின்ற சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரன் நிரம்பல் அடையும். அடுத்ததாக நாம் ஒட்சிசனை கவனத்தில் கொள்ளுவோமாயின் ஒட்சிசன்
பதினாறு எட்டு ஆகும். இங்கு ஒட்சிசனை சூழ இரண்டு சக்தி மட்டங்கள் அமைந்திருக்கின்றன. முதலாவது சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களும் இரண்டாவது சக்தி மட்டத்தில் எஞ்சிய ஆறு இலத்திரன்களும் நிரம்பல் அடைகின்றன. இப்போது நாம் நியோனை அவதானிப்போம். நியோன் 20-10 ஆகும். நியோன் முதலாவது சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரன்களையும் இரண்டாவது சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரன்களையும் கொண்டிருக்கும். இப்போது கந்தகத்தை கருதுவோம் எனின் கந்தகம் 32-16 ஆகும். இங்கு கந்தகத்தில் முதலாவது சக்தி மட்டத்தில் இரண்டு இலத்திரனும் இரண்டாவது சக்தி மட்டத்தில் எட்டு இலத்திரனும் மூன்றாவது சக்தி மட்டத்தில் ஆறு இலத்திரன்களும் நிரம்பல் அடையும். இங்கு சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் புள்ளி வடிவில் காட்டப்பட்டுள்ளன. தர வடிவிலும் இலத்திரன்களை நாம் குறிப்பிட முடியும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பெயர்களை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்று நாம் அணுகண், திணிவு எண் என்பன பற்றியும் அணு எண்ணை கொண்டு எவ்வாறு இலத்திரன் நிலையமைப்பை குறிப்பது என்பது பற்றியும் அறிந்து கொண்டோம். மீண்டும் நாம் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.